எல்லாருக்கும் வணக்கம். மேடம், நம்ம ஏகாம்பரேஸ்வரா சாரி சென்டர். இந்த ஏகாம்பரேஸ்வரா சாரி சென்டர் எங்க இருக்குதுன்னா, சென்னை வடபழனியின் முருகன் டெம்பிளுக்கு பேக் சைடு குளத்துக்கு கார்னர்ல இருக்கு மேடம். மொத்தத்துல சென்னை வடபழனி, சென்னை வடபழனில ஏகாம்பரேஸ்வரா இருக்குதுன்னா, சூரத்து, அகமதாபாத், வாரணாசி எல்லாமே நம்ம கையில இருக்கிற மாதிரி தான். ஓகே மேம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு புது மாடல் டோலாலோ ஃபுல் சாரி போட போற, சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும் புடவை எல்லாமே. ஃபர்ஸ்ட் போட போறது மேடம், இது வர்தமான் பிராண்டு, ஜாயிண்ட் இல்லை, ஃபுல் சாரி, கண்ணுக்கு தெரியாத மிஸ்டேக்கு இருந்தா இருக்கும் இல்லைனா கிடையாது மேடம். பாருங்கப்பா செம்மையா இருக்கு, பாருங்க வர்தமான் பிராண்டு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ஃபேன்சியா இருக்கும் மேடம். புடவை கட்டினா மேடம் எங்க வாங்கியிருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கும். இது டோலா சில்கு, டோலா சில்க் அனேது மேடம். இப்போ நிறைய குவாலிட்டிஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க, கிரேப் சில்க்கு எத்தனை குவாலிட்டிஸ் வந்திருக்கோ அதே மாதிரி டோலா சில்க் கூட அவ்வளோ குவாலிட்டி வந்திருக்கு. பிராஸோ பாருங்க, நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி டோலாவில் கூட ஏகப்பட்ட டோலா வந்திருக்கு. இந்த டோலா சில்க் மேடம் லைட் வெயிட்டு, சுத்தமாக வெயிட்டே இருக்காது, ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப ஃபேன்சியா இருக்கும். புடவை கட்டினா மேடம் எங்க வாங்கியிருக்கேன்னு சொல்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே 1300க்கு கம்மி இருக்காது. பட் நாங்க கொடுக்கறது எவ்வளோ தெரியுமா? ஆச்சரியப்படுவீங்க, எவ்வளோ தெரியுமா? வெறும் 550. சூப்பரா இருக்கு பாருங்க, ஒரு 550க்கு டோலாலோ. இது டோலா பட்டு மேடம், இது கையில வந்ததுக்கு அப்புறம் பாப்பீங்க, ஸ்மூத்தா மெத்தினா எப்படின்னா உங்க மனசு போலே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்கள் மனசு கூட இதே மாதிரி தானே மேடம் சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள், குவாலிட்டி சூப்பராக இருக்கும், டிசைனு வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ரேட்டு பா, இவ்வளோ கம்மி ரேட்டா, வாயில் ஸ்வீட் வச்சு உடனே அப்பா இவ்வளோ கம்மி ரேட்டான்னு சொல்லுவாங்க பாரு, இவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி கம்மி ரேட்டு, சூப்பராக இருக்கும். டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் மேடம். இல்லைன்னே பாருங்கள், லீஃபு அதே மாதிரி பிளாக் பியூட்டி. நம்ம ஏகாம்பரேஸ்வர சாரி சென்டர்ல மேடம் எப்பவுமே கருப்பு தங்கம் இல்லாம புடவே வராது. பாருங்க என்ன டிசைன் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க டிசைன். புடவை கட்டினா மேடம் பாக்குறவங்கள வாவ் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி புடவை கட்டினா எங்க வாங்கியிருக்கேன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி புடவை கட்டினா 10 வயசு குறையணும். அதான் மேடம் நம்ம ஏகாம்பரேஸ்வரோட ஸ்பெஷல். இந்த மாதிரி இருக்கும் மேடம், டிசைன்ஸ் இருக்கும். ஏன்னா நியூ நியூ டிசைன்ஸ், நியூ நியூ குவாலிட்டிஸு இருக்கும் மேடம். பாருங்க சும்மா இப்படி போட்டாலே இவ்வளோ அழகாக இருக்குதுன்னா, நான் கருப்பாக இருக்கிற பாருங்க, பிளாக் இஸ் கோல்டு தான் மேடம், பட் நான் கருப்பாக இருக்கிறேன், போட்ட உடனே எவ்வளோ அழகாக இருக்கு, சூப்பராக இல்லை, ரொம்ப அழகாக இருக்கு. அதே மாதிரி நீங்கள் கருப்பாக இருக்குன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாங்க, கருப்பு தங்கங்க, அதனால நீங்கள் தாராளமாக கருப்பாக இருந்து கூட கட்டலாம். இப்போ கலராக இருக்கிறவங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அவங்க எப்பவுமே கலராக இருப்பாங்க, புடவை கட்டினா நல்லாயிருக்கும். ஆனால் கருப்பு உடம்பு மேடம் எந்த புடவை கட்டினாலும் கூட அழகு தான் மேடம், சும்மா நம்ம தான் நினைப்போம் ஐயோ கருப்பாக இருக்குன்னு சொல்லி. பாருங்கள் இக்கத்து டிசைன், இக்கத்தில் செகோரி, செகோரி டிசைன் ஆனால் சூப்பராக இருக்கும். லேட்டஸ்ட்டு லேட்டஸ்ட்டு குவாலிட்டி, லேட்டஸ்ட்டு டிசைன் மேடம். இதெல்லாமே மேடம் 1300 சாரி, கண்ணுக்கு தெரியாத மிஸ்டேக்கு. அந்த மிஸ்டேக் கூட எக்ஸாம்பிள், இந்த புடவைக்கு எதனா மிஸ்டேக் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதா? ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன் மேடம் புடவை பார்க்கும்போது. இதை பாருங்கள், இந்த மாதிரி சின்ன பிரிண்ட்டு டையி இல்லை, அதனால்தான் அது தெரிய போகுது இல்லை மேடம், சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் மேடம். நம்ம ஏகாம்பரேஸ்வர சாரி சென்டருக்கு மேடம் குரூப்பில் இருக்க மேடம், நம்ம ஏகாம்பரேஸ்வர சாரி சென்டருக்கு குரூப் அனைத்து ஒன்று இருக்குது மேடம். அந்த குரூப்புக்கு அது வரைக்கும் எதுக்கு மேடம், நீங்கள் இதே வீடியோவில் இதே நம்பருக்கு நீங்கள் ஹாயன் அனுப்புங்க, நான் உங்களுக்கு உங்கள் பேரும் உங்கள் ஊர் பேரும் ஹாயன் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் குரூப்பில் ஆட் பண்ணுறேன் மேடம். நீங்கள் குரூப்பில் ஆட் பண்ணால் டெய்லி மாடல் பார்த்துக்கின்னு இருக்கலாம். அதே யூடியூப் அனேது மேடம் வீக்லிக்கு 1 டைம், 10 நாளுக்கு 1 டைம் அந்த மாதிரி. குரூப் அனேது எவ்ரி டே நியூ மாடல் பார்த்துக்கினே இருக்கலாம். வாவ் சொல்லிக்கினே இருக்கிறா பாருங்கள், லீஃப் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள், புடவை சூப்பராக இருக்கு மேடம், ப்ளூ கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, எல்லாமே ஃபேன்சி டிசைன், ஃபேன்சி குவாலிட்டி,
இந்த மாதிரி இருக்கும் மேடம். இதே பாருங்க செம்மன் கலர் மேடம். எதனா சின்ன மிஸ்டேக் தான் மேடம், பெருசா ஒன்னு இருக்காது, சின்ன சின்ன மிஸ்டேக் மட்டும்தான் இருக்கும். பாருங்க செம்மன் கலர்ல பாருங்க, எவ்வளோ டீசெண்டா இருக்கு பாருங்க. இன்னொரு விஷயம் மேடம், இந்த புடவை மேடம் பத்து புடவை, நீங்க ஒரு பத்து நாள் டூருக்கு போறீங்கன்னா ஒரு பத்து புடவை சின்ன ஒரு பேக்ல ஹேண்ட் பேக்ல கூட நீங்க வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா அவ்வளோ வெயிட்லெஸ்ஸா இருக்கும் புடவை கட்டினா, உங்க மனசு எப்படி ஃப்ரீயா இருக்கும் பாருங்க, வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அதே மாதிரி புடவை கூட அவ்வளோ வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அதே மாதிரி மேடம் டிசைன்ஸ் நீங்க புடவை கட்டிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க, எதுத்த அவங்க பார்த்துட்டு போ இவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் மேடம். டீச்சர்ஸுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் மேடம். டீச்சர்ஸுக்கு டெய்லி கட்டுறதுக்கு, கம்மி ரேட்டில் கட்டுறதுக்கு, அழகாக ரஃப் அண்ட் ரஃபாக யூஸ் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டீச்சர்ஸுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா, நீங்கள் விஐபியா, நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்களா, அழகாக டெய்லி கட்டலாம் மேடம். அதே மாதிரி மேடம் ஏகாம்பரேஸ்வரர் சாரீ சென்டரில் எப்பவுமே மேடம் நியூ டிசைன், நியூ மாடல், நியூ குவாலிட்டி இருக்கும் மேடம். முக்கியமாக மேடம் ஏகாம்பரேஸ்வரர் சாரீ சென்டருக்கு மேடம் குரூப்பு இருக்கு, இந்த குரூப்பில் ஆட் பண்ணால் உங்கள் பேர், உங்கள் ஊர் பேர் அனுப்பிச்சிட்டுன்னா நான் குரூப்பில் ஆட் பண்ணுறேன் மேடம். அப்புறம் மேடம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஆசையாக இருக்கா, அந்த பிஸ்னஸ் பண்ணணும்னா மேடம் நீங்கள் தாராளமாக பத்து பத்து புடவை கூட எடுத்துகிட்டு, இல்லை அஞ்சஞ்சு புடவை எடுத்துகிட்டு கூட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் மேடம். ஹோல்சேல் ரேட்டு தனியாக இருக்குது மேடம். இப்போ நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்குது, சாருக்கு சேலரி கம்மியாக இருக்கும், உங்களுக்கு கை செலவுக்கு வேணும், அப்போ என்ன பண்ணணும், கஷ்டமாக இருக்கும், ஒருத்தர்கிட்ட வாங்கினா கடன், கடன் வேண்டாம் மேடம், கடன் இல்லைன்னா சந்தோஷமாக வாழலாம் மேடம். கடன் வச்சுக்கின்னு காலில் வந்த உடனே கதவு தட்டுறது, காசு கேட்கறது, அதெல்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி கடன் இல்லாமல் ஒரு அஞ்சஞ்சு புடவை கூட வித்துட்டு இது பண்ணலாம் மேடம். ஹோல்சேல் ரேட் தனியாக இருக்கும் மேடம். அது இல்லாமல் மேடம் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பத்து பத்து புடவை வித்தீங்கன்னு நினச்சிக்கோங்க, அதில் ஒரு பீஸுக்கு ஐம்பது ரூபாய் கிடச்சாலும் கூட ஐநூறுரூபா மாதத்துக்கு ரெண்டாயிரரூபா வரும், பாக்கெட் மணிக்கு உங்கள் வீட்டுக்காரருக்கு கூட நீங்கள் கொஞ்சம் கொடுக்கலாம், அப்படியே வீட்டு செலவுக்கே பண்ணிக்கலாம், பசங்களை ஃபீஸுக்கே கட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடு பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம் மேடம், தப்பே இல்லை மேடம். நம்ம லைஃப்பில் என்ன பண்ணணும் தெரியுமா, போய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, கஷ்டப்படுறதுல தப்பே கிடையாது மேடம். என்னோட இது மேடம் உங்களுக்கு கைடு, நான் அதுக்கு மேலே என்ன தெரியும் மேடம். பாருங்க நல்லா ரொம்ப அழகாக வியாபாரம் பண்ணிக்கினே இருக்கிறேன், கடனே இல்லாமல் பண்ணுறோம், நல்லா இருக்கும். அதே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் கூட மேலேக்கு வரலாம், நல்லா பிஸ்னஸ்ஸும் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட சேருவாங்க மேடம். இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சு ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் கூட என்ன சொல்லுவாங்க, பரவாயில்ல கஷ்டத்தில் இருக்கிறீங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒன்றுமே சொல்ல மாட்டோம். ஐம்பது ரூபாய் வச்சு லாபம் வச்சு பண்ணோம் பா, சொல்லிக்கினே இருக்கிற பாருங்க, கலர் ஷேடு பாருங்க எப்படி இருக்கு, அந்த பிங்க் பார்டர் பாருங்க. இதுதான் மேடம் மிஸ்டேக்கு, இது ஒரு டிசைன் மாதிரியே இருக்கு மேடம். இப்போ எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் வருது பாருங்க, பாதி பாதி கிஞ்சி போய் இந்த மாதிரி மேடம். இன்னொரு விஷயம் மேடம் நான் சொல்லிக்கினே இருக்கிறேன், உங்களுக்கு என்ன இதில் கம்மி தெரியுமா, ஜாக்கெட் இல்லை, ஒன்னொன்றுக்கு ஜாக்கெட் வரும், ஒன்னொன்றுக்கு ஜாக்கெட் வராது மேடம். அதனால ஜாக்கெட் இல்லைன்னு சொல்லி நீங்கள் நல்ல புடவை மிஸ் பண்ணாதீங்க. ஏன் நான் நல்ல புடவை மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அழகு கம்மியாயிடும், அவ்வளோ அழகாக இருக்கு. அதனால நீங்கள் ஜாக்கெட் இல்லைன்னு கூட உங்கள் வீட்டில் இருக்கிற ஜாக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். வா சொல்லிக்கினே இருக்கிற பாருங்க, கடைசி புடவை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, பல்லே இவ்வளோ அழகாக இருக்கேன்னா டிசைன்ஸ் எப்படி இருக்கும், புடவை கட்டினா எவ்வளோ அழகாக இருப்பீங்க, ஒரு பூத்தோட்டத்தில் பூ பூக்கிற மாதிரி இருக்கும் மேடம். நீங்கள் புடவை கட்டி நின்றுட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மேடம். ஏகாம்பரேஸ்வரில் எப்பவுமே நியூ நியூ மாடலு, நியூ நியூ குவாலிட்டி எல்லாம் போட்டிங்கன்னே இருப்போம் மேடம். இன்றைக்கி போட்ட மாடல் நாளைக்கு இருக்காது. அதே மாதிரி ஏகாம்பரேஸ்வரர் சாரீ சென்டருக்கு குரூப் அனுப்பி இருக்கு மேடம், அந்த குரூப்பில் ஆட் பண்ணிக்கணுன்னா எவ்ரி டே நியூ மாடல் பார்த்துக்கினே இருக்கலாம். ஏன்னா யூடியூப் அனுப்பி வீக்லி ஒன் டைமு, குரூப் அனுப்பி எவ்ரி டே, நீங்கள் அன்றைக்கே டிலீட் பண்ணிக்கலாம் மேடம், ஸ்டோரேஜ் அதிகமாகிடுச்சுன்னா. ஓகே மேம், ஏகாம்பரேஸ்வரர் சாரீ சென்டர் பார்க்குறவங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு சொல்லி லிங்க் கொடுங்க. அதே மாதிரி மேடம் நீங்க மிஸ் பண்ணாதீங்க. வணக்கம், தேங்க்யூ.